காரைக்குடி கல்லுப்பட்டியில் காவல்துறையினரால் இறந்ததாக அறிவிக்கப்பட்டவர் திடீரென உயிரோடு வந்ததால் குடும்பத்தினர் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைகிறார். முத்துராமலிங்கம், விவரங்கள் என்ன, எங்கிருந்தார் இவர், எப்படி இப்போ திருப்பியும் வீட்டுக்கு வந்திருக்காரு? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கல்லுப்பட்டியில் வசிப்பவர் அந்த சின்னக்கணங்கிற அவரு. ஒரு 10 மாதத்துக்கு முன்பு வந்து ஊரடங்கால வந்து நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாங்க. அது அந்த நிலையில இவரும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டனால பிழப்பு தேடி உறவினர்கிட்ட எதுவும் சொல்லாம அவர் வாட்டு வீட்டை விட்டு சென்று விட்டார். இந்நிலையில வந்து இப்ப ஒரு 2 நாட்களுக்கு முன்பு வந்து புலிக்குத்து கிராமம் அருகே விவசாய தோப்பிற்குள் வந்து ஒருத்தர் இறந்து கிடப்பதாக, கல்லூரி தோப்புகள் வந்து இறந்து கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்பில் வந்து விசாரித்த காவல்துறை வந்து அங்குள்ள மக்கள், அருகில் இருக்க மக்கள் எல்லாம் விசாரிச்சு இவர் யாருன்னு போகும்போது இவர் இறந்த இந்த காணாமல் போன சின்னக்கண்ணு மாறி இருக்கிறாரு, அதனால அவர் தான் இறந்திருக்கிறார் என்று மற்ற ஒருவர் கூட உடனே அந்த அது அது அந்த உறவினர்களிடம் வரவழைச்சு அவங்களையும் விசாரிச்சப்போ காவல்துறை இவர் யாரு என்னும் கேட்கும்போது இல்ல இவர் இந்த உறவு சின்னக்கண்ணு கிடையாது அப்படின்னு உறவினர்களாம் மறுத்திருக்காங்க. இருந்தாலும் கிராமத்தினர் சிலரும் மற்றும் காவல்துறையில வந்து இந்த வழக்கை முடிப்பதற்காக, அதாவது வழக்கை வந்து ஆள் தெரியாதையும் அடையாளம் தெரியும் சொன்னா வழக்கை நீண்டுகிட்டே போயிடும், அதனால வழக்கை முடிப்பதற்காகவே காவல்துறையும் மெனக்கிட்டு என்ன பண்றா அவங்களை மிரட்டி இவர் இறந்தவர் சின்னக்கண்ணு தான் என எழுதி வாங்கி அவர் உடலை எடுத்து பிரேத பொருத்தனைக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இந்நிலையில வந்து இவங்க வந்து இவர் இறந்துட்டாருன்னு சக உறவினர்களுக்கெல்லாம் இறப்பு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும். இதுல 10 வருடமாக பிரிந்திருந்த மனைவி முதற்கொண்டு கணவர் இறந்ததனால் மனைவி மற்றும் குழந்தைகள்லாம் இவர் இறப்பு செய்தி கேட்டு தள்ளுபடி வந்தனர். இந்நிலையில வந்து தேவகோட்டையில் இருந்த ஒரு உறவினர் ஒருவர், இல்லை அவர் சின்னக்கண் இறக்கவில்லை, அவர் உயிரோடுதான் இருக்கிறார், தேவகோட்டையில் உள்ள ஒரு பழைய ஜாமான் கடைகள் வந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க இருந்த உறவினர்கள் ஒருத்தர் போய் அவர் போய் அழைத்து வந்து அழைத்து வந்ததுல அந்த உறவினர்கள் இறந்ததுன்னு கூட சின்னக்கண்ணை பார்த்தோன்ன உறவினர்கள் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தனர். இருந்தாலும் கிராமமே வந்து அவரை இறந்து விட்டதாக கூறியதாலும், காவல்துறை இறந்து விட்டதாக கூறியதாலும் அவர் இறக்கவில்லை என்பதற்காக அவர் ஒரு வண்டியில ஏற்றி கிராமத்தில் உள்ள வீதிகளில் கூட சுற்றி அவர் இறக்கவில்லை என காண்பித்தனர். அதாவது வழக்கை முடிப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொள்ளாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஈடுபட்டது அப்பகுதி மக்களுடைய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயமாக விவரங்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்துராமலிங்கம்.